வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். அதில் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து பார்க்கலாம், ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கண்டினியூஸாக ரொம்ப டவுனில் போயிட்டு 2000 கீழேயும் பிரேக் அவுட் பண்ணி போயிட்டு, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 2100 மேலே ரெக்கவர் பண்ணி மார்க்கெட் நல்லா மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கவரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் இருக்குது ஆக்சுவலி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்கினதே வந்து ஃபஸ்ட்டு வந்து வைரஸ் காண்டி இறங்குச்சு, அதுக்கப்புறம் வந்து யாருமே யூஸ் பண்ணல, யூசேஜஸ் வந்து கம்மியாச்சுனால இறங்குச்சு டிமாண்ட் இல்லாதனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் வந்து ப்ரைஸ் வார், அதாவது விலையை வந்து அவங்களுடைய இதை வந்து விலையை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறையா நெகட்டிவ் நியூஸஸ் வந்ததுனால ஒபெக் மீட்டிங் எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. அதாவது வந்து கண்டினியூஸாக நாங்கள் வந்து சப்ளை எடுத்துகிட்டே இருப்போம், ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம் க்ரூட் ஆயிலுக்கு அப்படின்ற மாதிரி மீட்டிங்கில் வந்து ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து க்ரூட் ஆயில் வந்து வீழ்ச்சியை நோக்கி கீழே போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து ஒரு இது பண்ணாங்க, இந்த ப்ரைஸ் வார்க்கு இடையில இந்த சவுதி அரேபியா ரஷ்யாவுக்கு இடையில இதுக்கு இடையில ட்ரம்ப் வந்து உள்ளே வருவோம், நாங்கள் இதை வந்து இதை இன்ட்ரிவியூட் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்கிட்ட இருந்து ஒரு நியூஸஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது தான். 1700லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 2100 மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து வந்துருச்சு. ஸோ அதனால தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் அப் ட்ரெண்டில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து வேறு ஏறிச்சு, நேற்று ஈவினிங் ஏறினதுக்கும் அதான் வந்து காரணம். ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி நல்லா மார்னிங்கில் ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 2180, அதாவது 2200 பக்கத்தில் போயிட்டு வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இருக்க வியூ படி 2200 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நம்ம அகைன் ஒரு ஃப்ரெஷ்ஷான க்ரூட் ஆயில் பையிங் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 2200 பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் மார்க்கெட் மார்னிங்லேருந்து அதாவது ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா 2100 தான் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. அடிக்கடி 1 to 1 போகிற ரேஞ்ச் வந்து 2100 தான். ஸோ 2100 ரேஞ்ச் வந்து இப்போதைக்கு ஒரு க்ரூட் ஆயிலுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்கும். 2100 பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு க்ரூட் ஆயிலில் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறிட்டே இருந்துச்சு ஆஃப்டர்நூன் வரைக்கும். ஸோ இதனுடைய ரைசிங்காக பார்த்தீங்க அப்படின்னா 150 டச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு. ஸோ 150 பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் லெவலான பையிங் ட்ரெண்ட், ஈவினிங்குரிய ஃப்ரெஷ்ஷான பையிங் ட்ரெண்ட். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கில் 150 மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 150 மேலே வரையில ஜிங்கை நீங்கள் பை பண்ணிட்டு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா ஜிங்க் இங்கேருந்து ஏறாது, இறங்கிறதுக்கு தான் வந்து அதிக சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்து காப்பர். காப்பர் பார்த்தீங்கன்னா காப்பரும் மார்னிங்லேருந்து சேம், அதே மாதிரியே மார்னிங்லேருந்து நல்ல ட்ரெண்டு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 387 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா கண்டினியூஸ் ரேலி, அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்லோ டவுனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ கொஞ்சம் டவுன் வர ட்ரை பண்ணாலும் 380 ஒரு சப்போர்ட் இருக்குது. 380 சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து காப்பனுடைய ட்ரெண்ட் வந்து செல்லிங் ட்ரெண்டாக மாறும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா காப்பர் அகெயின் வந்துட்டு மேலே தான் வந்து அப் ட்ரெண்டில் ஏறத்தான் வந்து ட்ரை பண்ணும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.